உங்கள் தலையில் நரைமுடி வந்துவிட்டாலும் மீண்டும் அதனை கருமை நிறமாக மாற்ற பல எளிய வழிகள் உள்ளன. அவை என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலையுடன் 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி மற்றும் 2 டீஸ்பூன் பிராமி பொடி ஆகியவற்றை கலந்து அரைத்து கொண்டு இந்த கலவையை உங்கள் தலைமுடியின் வேர்க்கால்களில் படும்படி தலையில் நன்றாக மசாஜ் செய்யுங்கள். 1 மணி நேரம் கழித்து தரமான ஷாம்பு அல்லது சியக்காய் கொண்டு குளிக்க வேண்டும். இந்த முறையை வாரம் 2 முறை பின்பற்றுங்கள், மிகுந்த பயனளிக்கும். தேயிலை பொடியை வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து 1/2 மணி நேரம் கழித்து அதனை அரைத்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து கொள்ளுங்கள். இதனை தடையில் தடவி 1/2 மணி நேரம் ஊற வைத்து பின் குளித்தால் நரைமுடி விரைவில் கருமையாக மாறும். தேங்காய் எண்ணெயில் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தடவுங்கள். இது தலையில் ரசாயன விளைவுகளை ஏற்படுத்தி முடியை கருமையாக்குகிறது. வாரம் 2 முறை செய்தால் கூந்தல் கருமை நிறத்தில் கட்டாயம் மாறும். அவுரி பொடி என்ற மூலிகை மருந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இயற்கையாக இது கருமை நிறத்தை தரும். இதனை முடிக்கேற்ற அளவில் எடுத்து சம அளவு மருதாணி பொடியுடன் அல்லது மருதாணி இலையுடன் அரைத்து தலையில் தடவுங்கள். 1/2 மணி நேரம் கழித்து குளித்தால் முடி கருமை நிறத்தில் மாறும். 1 இரும்பு வாணலியில் 1 கப் நெல்லிக்காய் பொடியை வறுக்க வேண்டும். அது சாம்பலாகும் வரை வறுத்து அதில் 500 மில்லி தேங்காய் எண்ணெயை விடவும். அடுப்பை குறைந்த தீயிலேயே வைத்திருக்க வேண்டும். 20 நிமிடங்கள் கழித்து அடுப்பை அணைத்து விடுங்கள். இந்த எண்ணெயை குளிர வைத்து 1 நாள் முழுவதும் அப்படியே வைத்திருங்கள். பின்னர் அதனை வடிகட்டி அந்த எண்ணெயை வாரம் 1 முறை தலையில் தேய்த்து மசாஜ் செய்து வந்தால் நரைமுடி நாளடைவில் கருமையாகிவிடும். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.